வெளியிடும் ஒளி புத்தகம் குப்புவின் குள்ளாய் நூல் தொகுப்பு திரும்பி வந்த மான்குட்டி சிறுவர் கதை ஆசிரியர் குழந்தை கவிஞர் அலா வள்ளியப்பா குரல் கா சண்முக பிரியா உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ் குப்புவின் குள்ளாய் பலசரக்கு கடை பழனிசாமிக்கு ஒரே ஒரு பையன் அவன் பெயர் குப்புச்சாமி குப்பு என்றே அவனுடைய நண்பர்கள் அழைப்பார்கள் குப்பு சென்ற மாதம் திருப்பதிக்கு போய் வந்தான் திருப்பதிக்கு போனபோது அவன் தலையிலே கருகரு என்று அடர்த்தியாக முடி இருந்தது திரும்பி வரும்போது ஓலையிலே செய்த குள்ளாதான் அவன் தலைமையிலே உட்கார்ந்திருந்தது குப்புவின் தலைமுடிக்கு என்ன ஆயிற்று சென்ற வருடம் அவனுக்கு விஷ ஜுரம் வந்தது உடனே அவன் பாட்டி திருப்பதி வெங்கடாஜலபதியை என் பேரனை காப்பாற்று அவனுக்கு முடி வளர்ந்து உன் சன்னதியை கொண்டு வந்து இறக்குகிறேன் என்று வேண்டிக் கொண்டான் சொன்னபடி செய்தாயிற்று இப்பொழுது அவன் தலை மொட்டை மொட்டை தலைமையிலே குல்லா குப்பு எட்டாவது படிக்கிறான் அவன் வகுப்பில் மொத்தம் நாற்பத்தி இரண்டு மாணவர்கள் குப்பு படிப்பிலே ரொம்ப சுமார் ரொம்ப ரொம்ப சுமார் நாற்பதாவது ரேங்க் அப்படி பார்த்தால் எவ்வளவு புத்திசாலியாக இருக்க வேண்டும் குப்பு எப்போதும் கடைசி பெஞ்சிலே தான் உட்காருவான் அவனுக்கு இடப்பக்கம் கோபு கோவிந்த் வலப்பக்கம் சரவணன் சங்கர் உட்காருவார்கள் அவர்களும் குப்பு மாதிரிதான் படிப்பிலே குப்பு திருப்பதிக்கு போய் வருவதற்கு முன்பு அப்பாவின் கட்டளைப்படி தினமும் காலை எட்டு மணிக்கு அவர்களுடைய பலசரக்கு கடைக்கு செல்வான் ஒன்பது மணி வரை கடையில் இருந்துவிட்டு பிறகுதான் பள்ளிக்கூடத்திற்கு புறப்படுவான் கடை வேலைகளை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவனுடைய அப்பாவின் ஆசை ஆனால் அவன் கடையிலே செய்யும் வேலை அவன் அப்பாவுக்கு தெரியாது கடையில் இருக்கும் அந்த ஒரு மணி நேரத்திற்குள் அப்பாவுக்கு தெரியாமல் கற்கண்டு வெள்ளைக்கட்டி கட்டி முந்திரி பருப்பு இப்படி பல பண்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைத்துக் கொள்வான் பள்ளிக்கூடம் வந்ததும் தன் நண்பர்களுக்கு கடைசி கொடுத்து தானும் தின்பான் பாடத்தை கவனிக்காமல் இப்படி பண்டங்களை தின்பதிலேயே அவர்கள் பொழுதை போக்குவார்கள் இப்போது திருப்பதிக்கு போய் வந்த பிறகு குப்பு தினமும் நிறைய நிறைய கற்கண்டு கட்டிகளையும் வெள்ள அச்சுக்களையும் முந்திரி பருப்புகளையும் கொண்டு வர ஆரம்பித்து விட்டான் முன்பெல்லாம் மடியிலும் சட்டை பையிலும் அவைகளை போட்டு கொண்டு போவான் இப்போது அப்பா பார்க்காத போது அவற்றை ஒளித்து ஒழித்து வைத்து கொண்டு வர ஆரம்பித்து விட்டான் அவனுடைய நண்பர்களுக்கு ஏக குஷி அன்றைக்கு வழக்கம் போல் இந்த பண்டங்களை குள்ளாய்க்குள்ளே வைத்து எடுத்து கொண்டு போனான் கடையை விட்டு கால் கிலோமீட்டர் தூரம் கூட போயிருக்க மாட்டான் அப்போது மேலே வட்டமிட்டு கொண்டிருந்த இரண்டு காக்கைகள் மேலிருந்தபடியே குப்பவின் மேல் இருந்த ஓலைக்குள்ளாவை பார்த்து விட்டன உடனே ஒரு காக்கை மற்றொரு காக்கையை பார்த்து ஒரு ஓட மூடி தெரியுது எதையோ வச்சு மூடி எடுத்துட்டு ஒரு ஆள் போறான் நிச்சயம் அந்த மூடிக்கு கீழே ஒரு பாத்திரம் இருக்கும் அந்த பாத்திரத்திலே நமக்கு புடிச்ச நல்ல நல்ல பண்டங்கள் எல்லாம் இருக்கும் நமக்கு அது கிடைக்கணும்னா நான் சொல்றபடி செய்யணும் என்றது குப்பு உடைய குள்ளாதான் அது என்று அந்த காக்கைகளுக்கு தெரியாது உடனே இன்னொரு காக்கை ஓ நீ சொல்றபடி நான் செய்கிறேன் என்ன செய்யணும் என்று கேட்டது நீ மெதுவா கீழே போ விரட்டுன்னு அந்த ஓல மூடிய தூக்கிக்கிட்டு பறந்து போய் அதோ தெரியுதே அந்த தென்னமரத்துல உட்கார்ந்துரு நான் அந்த பாத்திரத்துல இருக்கிற பண்டத்திலே பெருசா பார்த்து ஒன்னு எடுத்துட்டு வரேன் ரெண்டு பேரும் பங்கு போட்டு தின்னலாம் என்றது முதல் காக்கை நல்ல யோசனை நீ சொன்னபடியே நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த காக்கை மெதுவாக கீழ் நோக்கி சென்று விரிற்றென்று ஓலைக்குள்ளாயை கொத்திக்கொண்டு பறந்து போய் தென்னை மரத்தில் உட்கார்ந்து கொண்டது குப்பவின் தலையில் இருந்த கற்கண்டு வெள்ளம் முந்திரி பருப்பு எல்லாம் உருண்டு தரையில் விழுந்தன அடடே எல்லாமே தரையில் விழுந்து சொன்னோனே இல்லை இல்லை ஒரே ஒரு பெரிய கற்கண்டு கட்டி மட்டும் தலை தனியாக நின்றது கண்மூடி கண் திறப்பதற்குள் முதலில் யோசனை சொன்ன காக்கை வேகமாக பாய்ந்து அவன் தலை அருகே வந்தது அங்கே பாத்திரம் எதையும் காணாது போனாலும் அதற்கு ஒரு பெரிய கற்கண்டு கட்டி போதாதாம் வேகமாக பாய்ந்து அந்த கற்கண்டு கட்டியை கொத்தி கொண்டு உயர பறந்தது அது பாய்ந்த வேகத்தில் அதனுடைய கூர்மையான அழகு குப்புவின் மொட்டை தலையை பதம் பார்த்துவிட்டது அதிர்ச்சிக்கு உள்ளான குப்பு தலையை தடவி பார்த்தான் கையெல்லாம் ரத்தம் ஐயோ அம்மா என்று அலறியபடி அங்கேயே தரையில் உட்கார்ந்து விட்டான் சத்தத்தை கேட்ட அந்த பக்கமாக வந்தவர் போனவரெல்லாம் ஓடி வந்து பார்த்தார்கள் ஓலைக்குள்ளாவே காணும் தரையிலே கற்கண்டு கட்டிகள் வெள்ள வெள்ளாச்சுகள் முந்திரி பருப்புகள் எல்லாம் விழுந்து கிடந்தன இக்காட்சியை கண்ட பலசரக்கு கடை பழனிச்சாமியின் நண்பர் ஒருவர் உடனே பழனிசாமிக்கு தகவல் சொல்லி அனுப்பினார் ஓடோடி வந்த பழனிசாமி எப்படிடா இது நடந்தது என்று கேட்டார் மகன் சொல்லி அப்பா உங்களுக்கு தெரியாமலே தினசரி இப்படி பண்டங்களை கொண்டு அது தப்புதாப்பா நல்லா இனிமேல் இது மாதிரி செய்ய மாட்டேன்ப்பா என்று மன்னிப்பு கேட்டான் இதை கேட்டு சுற்றி நின்றவர்கள் எல்லாம் சிரித்தார்கள் சரி சரி வா கடைக்கு போகலாம் தலைக்கு மருந்து போடுறேன் என்று சொல்லி குப்பவை கடைப்பக்கமாக அழைத்து சென்றார் பழனிசாமி